ஈரான் அப்படிங்கிற நாடு அணு ஆயுத ஒப்பந்தத்தையும் மீறி அவங்க நாட்டில் அணு ஆயுதத்தை தயாரித்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் அதனால் இந்த அணு ஆயுத ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறுகிறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா அப்படிங்கிற நாடு குற்றம் சுமத்தி போன வருடம் எஃப் ஃபைவ் பிளஸ் ஒன் அப்படிங்கிற அணு ஆயுத கொள்கையிலிருந்து உடன்படிக்கையிலிருந்து வெளியேறுகிறது ஸோ இந்த நியூஸெல்லாம் நம்ம பார்க்கும்போது அமெரிக்கா தானே ஈரான் மீது பொருளாதார தடை விதித்தாங்க அமெரிக்கா தானே ஈரான் மீது இந்த மாதிரி குற்றம் சுமத்தினார்கள் இது மட்டும்தான் உலகத்திற்கு தெரிகிறது ஆனால் கொஞ்சம் கூட டீப்பாக உள்ளக போனாதான் முதல் முதலாக ஈரான் மீது இந்த மாதிரி அணு ஆயுதத்தை தவறாக உபயோகிக்கிறார்கள் அப்படிங்கிற குற்றத்தை யார் சுமத்தினார்கள் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு தாங்க இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் எந்த மாதிரியான பகை நிலவி கொண்டிருக்கிறது புதுசாக ட்ரம்ப் அப்படிங்கிறவர் அமெரிக்காவின் அதிபர் சொல்லியிருக்காரு டெத் டூ அபிஷியல் டெத் ஆஃப் ஈரானா இருக்கும் ஈரான் எங்கள் மீது போர் தொடுத்தால் அப்படிங்கிற ஒரு வாசகத்தை சொல்லி இருக்கிறார் ஒரு வாசகத்தை பயன்படுத்துவார்கள் உண்மையான மரணம் யாருக்கு இந்த உண்மையானு சொல்லிட்டு இருக்காங்களே அதன் அர்த்தம் என்ன ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் இந்த மூன்று நாடுகளுக்கு இடையே இருக்கும் தொடர்புகளும் எதிர்ப்புகளும் என்ன தான் இந்த பதிவு வழியாக பார்க்க போகிறோம் அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இஸ்ரேல் ஜோர்தன் இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையே ஒரு போர் நடக்கிறது அதுல ஜெயிச்சது இஸ்ரேல் அப்படிங்கிற நாடுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல இஸ்ரேல் எகிப்து இந்த இரண்டு நாடுகளுக்கும் போர் நடக்கிறது எகிப்துக்கு ஆதரவாக சில நாடுகள் வருகின்றன ஆனாலும் அந்த யுத்தத்திலும் ஜெயிச்சது இஸ்ரேல் அப்படிங்கிற நாடுதான் இப்போது இஸ்ரேல் ஈரான் இந்த ஒரு பகையில் வந்து நிற்கிறது உலக நாடுகளுக்கிடையே மிகப்பெரிய ஒரு பேசு இந்த இரண்டு நாடுகளும் மாறி இருக்கின்றன இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு வெளியில அதிகமாக தெரியாமல் இருப்பதற்காக அந்த இடத்துல யாரை வச்சு பேசிட்டு இருக்காங்க அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு நாடை வச்சு பேசிட்டு இருக்காங்க ஸோ ஈரான் அமெரிக்கா இந்த இரண்டு நாடுகளுக்கு உண்மையான பிரச்சனையாக வெளியுலகங்கள் காண்பித்தாலும் ஈரான் இஸ்ரேலுக்கு தான் உண்மையான பிரச்சனை என்பதே இருந்து கொண்டிருக்கிறது இந்த பிரச்சனை வருவதற்கான காரணம் சிறிய போர் அப்படின்னு சொன்னாலும் இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு உருவானதுல அவங்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான சில நடவடிக்கைகளை கொண்டிருக்கிறார்கள் அவங்க கண்டிப்பா இஸ்லாமியர்களை அழித்து விடுவார்கள் அப்படிங்கிறதுல ரொம்பவே குறியா ரொம்பவே கண்ணுங்க யார் இருக்காங்க ஈரான் அப்படிங்கிற ஒரு நாடு இருக்கு ஸோ இந்த ஈரான் அப்படிங்கிற நாடு இஸ்ரேலுக்கு எதிராக எந்தெந்த தீவிரவாத இயக்கங்கள் இருக்கோ அவங்களுக்கு தேவையான பண உதவிகளை செய்து வருகிறது அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு நல்லாவே தெரியும் இந்த பண உதவிகளை நிறுத்த வேண்டும் என்றால் ஈரானின் ஒட்டுமொத்தமான பொருளாதாரத்தை வீழ்த்த வேண்டும் இந்த ஒரு வீழ்ச்சிக்காகத்தான் பொருளாதார தடை என்பது ஏற்படுத்தப்பட்டது பொருளாதார தடையும் மீறி இவங்க எந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு இருந்தாங்க ஜெர்மனி அப்படிங்கிற ஒரு நாட்டில் இருந்து தான் நிறைய அச்சு இயந்திரங்களை இவங்க இறக்குமதி செஞ்சுட்டு இருந்தாங்க யாரு ஈரான் அப்படிங்கிற நாடு அந்த ஜெர்மனி அச்சு இயந்திரங்களை பயன்படுத்தி ரொம்ப பெரிய கள்ள நோட்டுகளை எல்லாமே இவங்க அச்சடிக்கிறாங்க ஈரான் அப்படிங்கிற நாடு அச்சடிக்குது ஜெர்மனி நீ கண்டிப்பா உன்னுடைய அச்சு இயந்திரங்களை யாருக்கு கொடுக்கக்கூடாது ஈரானுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே ஜெர்மனியும் அதை கேட்டுருச்சு ஸோ அச்சு இயந்திரங்களும் இப்போது யாருக்கு கிடையாது இந்த ஈரான் அப்படிங்கிற நாட்டுக்கு கிடையாது தீவிரவாத குழுக்களுக்கு மட்டும்தான் பணத்தை கொடுக்கிறாங்களா இல்லாட்டி அமெரிக்க எதிர்ப்பு இயக்கங்களுக்கு பணத்தை கொடுக்கிறார்களா இந்த கேள்வி நம்ம மனசுல வரணும் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்றதை விட அமெரிக்க எதிர்ப்பு இஸ்ரேலிய எதிர்ப்பு இயக்கங்களுக்கு தான் பணத்தை வாரி வழங்குகிறது ஈரான் அப்படிங்கிற ஒரு நாடு அமெரிக்கா அதனுடைய மட்டுமே செலவழிக்கிறாங்க அவங்களுடைய ராணுவத்திற்காக மட்டுமே செலவழிக்கிறாங்க கிட்டத்தட்ட அறுநூறு பில்லியன் டாலரை அவங்களுடைய ராணுவத்திற்காக செலவழித்துக் கொண்டிருக்கிறது ஆனா அதே நேரத்தில் நீங்க ஈரான் எடுத்து பாருங்க அவங்களுடைய ஜிடிபில இருந்து ஆறு இவங்க எதுக்காக செலவழிக்கிறாங்க இந்த மாதிரி ராணுவத்திற்காக செலவழிக்கிறாங்க அப்படியே பார்த்தாலும் பதினாலு பில்லியன் டாலர் மட்டும்தான் யார் செலவழிச்சுட்டு இருக்கா ஈரான் அப்படிங்கிற ஒரு நாடு செலவழிச்சுட்டு இருக்கு ஸோ பதினாலு பில்லியன் எங்க இருக்கு அறுநூறு பில்லியன் எங்க இருக்கு ரொம்ப கூடுதலான அமௌண்ட்டை யார் செலவழிச்சுட்டு இருக்காங்க அமெரிக்கா அப்படிங்கிற நாடு செலவழிச்சாலும் இந்த அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு நாடு ரொம்ப பெரிய நாடுகளிடையே அவங்களுடைய படைகளை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக இந்த படைகளுக்கு எல்லாமே ஆகிற செலவு

அமெரிக்காவை எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினான்கு லட்சம் ராணுவ வீரர்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள் ஆனா அவர்களுடைய ரிசர்வ் ராணுவத்தினர்கள் எவ்வளவு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இருபது லட்சத்திற்கும் மேற்பட்ட ராணுவத்தினர்கள் இருக்கிறார்கள் இந்த பதினாலு லட்சம் ஆக்டிவா இருக்கிற இந்த பதினாலு லட்சம் ராணுவ வீரர்களையும் ஈரானுக்கு எதிராக போரிட வைக்க முடியுமா முடியாது ஏன்னா ரொம்ப நாட்டில் அமெரிக்காவுக்கு பிரச்சனைகள் இருக்கு அமெரிக்கா அப்படிங்கிற நாடு அதனுடைய தொண்ணூற்றி மூணு அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு நீங்க எடுத்துட்டீங்கன்னா தொண்ணூற்றி மூணு சதவீதம் போர் யுத்தம் அடுத்த நாட்டை சுரண்டுவது அடுத்த நாட்டுக்கு எதிரான போர் தொடுப்பது இதற்காக மட்டுமே செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஈரான் அப்படிங்கிற ஒரு நாட்டை எடுத்துட்டீங்கன்னா கடந்த நூறு வருடங்களாக அது எந்த நாட்டின் மீதும் ஆக்கிரமிப்பு செய்யவே இல்லை ஈரான் ஈராக் யுத்தம் நடந்ததே வேறு சில குழப்பங்களால் அப்படிங்கிறது போக போக நமக்கே தெரிய வரும் ஸோ நீங்கள் நீங்க தான் மிலிடரி எக்ஸ்பென்டிச்சர் அதாவது அதாவது மிலிட்ரிக்காக ராணுவத்திற்காக அவங்க எவ்வளவு செலவழிக்கிறாங்க அப்படிங்கறத பார்த்துட்டு இருக்கீங்க அடுத்ததா மேன் பவர் அமெரிக்கால இருக்கிற மேன் எவ்வளவு ஈரான்ல இருக்கிற மேன் பவர் எவ்வளவு அப்படிங்கறத பாக்குறீங்க இந்த ஒரு லிஸ்ட் லேண்ட் போர்சஸ் தரைப்படை எந்தெந்த நாட்டில் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு இருக்கீங்க அமெரிக்கா அப்படிங்கிற நாட்டுக்கு ரொம்ப கூடுதலான தரைப்படை இருப்பதை உங்களால் உணர முடியும் அதுல டேங்கை நீங்க எடுத்து பார்த்துட்டாலே ரொம்ப பெரிய விஷயங்கள் டேங் ஈரான்ல இருக்கிற டேங்கின் எண்ணிக்கையும் அமெரிக்காவின் டேங்குகளின் எண்ணிக்கையும் ரொம்ப பெரிய அளவுல இருக்கு ஏர்ஃபோர்ஸஸ் அதுக்கு லிஸ்ட் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க கடைசியா நேவி கப்பற்படை அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்துட்டு இருக்கீங்க இதில் நல்லா கவனிக்கப்பட வேண்டியது கப்பற்படையை பற்றி தான் நான் சொன்னேன் ஈரான் அப்படிங்கிற நாடை சுற்றி கடல் இருக்குது ஸோ ஈராக்கை வீழ்த்தின மாதிரி ஈஸியா அமெரிக்காவில் ஈரானை வீழ்த்த முடியாது கப்பற்படை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் இந்த கப்பற்படை அப்படின்னு சொல்லி வரும்போது தான் ப்ராக்சி வார் அப்படிங்கிறதே வருதுங்க இந்த ப்ராக்ஸி வார் அப்படின்னா இரண்டு நாடுகள் இப்போ ஈரான் சொல்லிட்டு இருக்கு டெத் டு அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு வாசகம் அமெரிக்கா சொல்ற வாசகம் என்ன ஒபிஷியல் டெத் ஆஃப் ஈரான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இந்த இரண்டு நாடுகளும் மறுபடி வேறொரு அறிவிப்பையும் கொடுக்குறாங்க நாங்கள் போரை விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி ஸோ இந்த இரண்டு நாடுகள் நேரடியாக யுத்த காலத்தில் மோதுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது எந்த ஒரு நாடு நேரடியாக யுத்த காலத்தில் வந்து மோதாமல் அவர்களுடைய கிளைகளை இல்லாட்டி அவர்கள் ஆதரிக்கும் சில இயக்கங்களை வைத்து அந்த போரை தொடங்குகிறார்களோ அந்த மாதிரியான போரை தான் ப்ராக்சி வார் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் நிறைய விஷயத்தில் ஈரான் அப்படிங்கிற நாட்டுக்கு ஆதரவாக சில இயக்கங்கள் இருக்கு நான் சொன்ன மாதிரி ரிஹூத் இயக்கங்களாக இருக்கட்டும் இல்லாட்டி ஹிஸ்புல்லாவா இருக்கட்டும் இல்லாட்டி ஹமாஸ் அப்படிங்கிற இயக்கங்களாக இருக்கட்டும் இவை எல்லாமே யாருக்கு எதிராக போராட தயாராக மாறுவார்கள் அமெரிக்காவுக்கு எதிராக போராட தயாராக மாறுவார்கள் ஸோ இந்த நேரத்தில் ஈரானின் இராணுவத்தின் பலம் ஈரான் இராணுவம் ஒரு பக்கம் பலமாக இருந்தாலும் இந்த ப்ராக்ஸி வார் இந்த இயக்கங்களின் பலமும் ரொம்ப பெரிய இருக்கும் இவங்களுக்கு ஆயுதத்தை சப்ளை பண்றதுக்கு சீனா ரஷ்யா போன்ற நாடுகள் நேரடியாக இல்லைனாலும் மறைமுகமாக தேவையான ஆயுதங்களும் கிடைக்கும் இவங்களும் யாருக்கு எதிராக போராடுவார்கள் அமெரிக்காவுக்கு எதிராக போராடுவார்கள் வேறொரு கண்ணோட்டத்தில் இந்த பிரச்சனையை பாத்தீங்கன்னா முதல்ல சொன்ன ஈரான் அப்படிங்கிற நாடு கடந்த நூறு வருடங்களாக எந்த நாடையும் ஆக்கிரமிப்பு செய்யவில்லை ஈரான் அப்படிங்கிறது அமைதியை விரும்பும் நாடு அப்படின்னு உலக மக்களுக்கு ஈரான் பரப்புரை செய்யும் அது உண்மைதான் ஆனா அந்த நேரத்துல மறுபடியும் ஈரானுக்கு ஆதரவா யாரெல்லாம் வருவாங்க இஸ்லாமிய நாடுகள் ஒன்று சேர்வதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு சவுதி அரேபியா அதை விட்டுருங்க இஸ்லாமிய நாடுகள் அப்படின்னு சொல்லும்போது உண்மையா இந்த அமெரிக்காவுக்கு எதிராக நாங்க போராடணும் இஸ்ரேல் அப்படிங்கிற நாட்டை காணிச்சு இந்த ஈரான் மிகப்பெரிய ஒரு பிரச்சாரம் செய்யும் போது இஸ்ரேலை எதிர்ப்பதற்காக நிறைய இஸ்லாமிய நாடுகள் ஒன்றிணையும் இந்த நேரத்திலையும் ஈரானின் பலம் என்பது அதிகரிப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன சோ இஸ்ரேல் அப்படிங்கிற நாட்டை ஈரான் ஏன் எதிர்க்க வேண்டும் இதுதான் நம்ம மனசுல இருக்கிற மிக முக்கியமான கேள்வி இந்த கேள்விக்கான பதில் ஒரு ஏழு மாசம் எட்டு மாசத்துக்கு முன்னாடி சிரியா யுத்தம் அப்படிங்கிறத யூடியூபா இருக்கட்டும் இல்லாட்டி மீடியாவா இருக்கட்டும் ரொம்ப பெரிய அளவுல பேசிக்கிட்டே இருந்தாங்க ஆனா அதன் பிறகு அந்த செய்திகள் வெளி வந்ததா கிடையவே கிடையாது இப்பவும் அங்க யுத்தம் நடந்துட்டு தான் இருக்கு இப்பவும் அங்க குண்டு மழைகள் எல்லாமே பெய்து கொண்டுதான் இருக்கின்றன அப்படி இருந்தும் ஊடகங்கள் அதை பேச மறுப்பதற்கான காரணம் இந்த நேரத்தில் அமெரிக்காக்கோ இல்லாட்டி மிகப்பெரிய ஊடகங்களுக்கோ சிரியா தேவையில்லை அவங்களுடைய அரசியல் செய்வதற்காக சிரியா தேவையில்லை இப்போ அவங்க அரசியல் செய்வதற்காக எந்த நாட்டை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் ஈரான் அப்படிங்கிற நாட்டை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் மக்களை நம்ம தான் புரிஞ்சுக்கணும் எப்படி இந்த சிரியால யுத்தம் இதோ முடிஞ்சிருச்சா இல்லை யாருமே அதை பத்தி பேசலையே எந்த ஊடகங்களையும் பேசலையே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்த்தாலே தெரியும் அவங்க வேறு விதமாக காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற உண்மை சோ சிரியா யுத்தத்தை நம்ம எடுத்து பார்க்கும்போது இரண்டாயிரத்தி பதினெட்டாவது வருடம் பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி இஸ்ரேல் அப்படிங்கிற நாட்டுக்கும் ஈரான் அப்படிங்கிற நாட்டுக்கும் நேரடியா யுத்தம் என்பது ஸ்டார்ட் ஆயிருச்சு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா சிரியாவில் என்ன நடந்துச்சு யுத்தம் நடந்துட்டு இருக்கு பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி ஈரானில் இருக்கிற ஆளில்லா விமானம் இஸ்ரேல் நாட்டுக்குள் புகுந்து விட்டது அப்படி புகுந்த ஆளில்லா விமானத்தை யார் சுட்டு வீழ்த்துகிறார்கள் இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு சுட்டு வீழ்த்துது சுட்டு வீழ்த்தினுடனே இந்த விமானம் எங்கிருந்து தொடங்கியது இதனுடைய பயணம் எங்கே இருந்து ஆரம்பித்தது அப்படிங்கிறத இவங்க கால்குலேட் பண்றாங்க அப்படி கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது ஈரானில் இருக்கிற ஒரு ஏவுதளம் தான் இதுக்கு மிக முக்கிய ஒரு பிரச்சனையாக இருந்தது உடனே இஸ்ரேலுக்கு எஃப் ஃபிஃப்டீன் அப்படிங்கிற ஒரு விமானத்தை வைத்து எந்த ஏவு

அதில் அழிக்கப்பட்ட ஏவுகணைகள் ஈரான் நாட்டின் ஏவுகணைகள் கிட்டத்தட்ட இருநூறுல இருந்து முன்னூறு ஏவுகணைகள் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இதை இரண்டு நாடுகளுமே நிராகரித்து விட்டன ஏன்னா இது வந்து ஒரு பிளாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம் சிரியா நாட்டுக்குள்ள ஈரானின் ஏவுகணை வந்துருச்சுன்னு சொன்னா ஈரானுக்கு அது மிகப்பெரிய பிரச்சனை நாங்க ஈரானுக்கு ஏவுகணை அழிச்சிட்டோம் அப்படின்னு இஸ்ரேல் சொன்னாலும் இஸ்ரேலுக்கும் அது பிரச்சனை ஈரான் சொல்லும் எங்க ஏவுகணைகளை நீங்க அழிக்கவே இல்லை சோ அப்படின்னா ஈரான் தான் உங்களுடைய டார்கெட்டா அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும் சோ இரண்டு நாடுகளுமே என்ன செஞ்சிட்டாங்க மறுத்துட்டாங்க ஆனா உண்மையா அந்த இடத்துல நிறைய குண்டுகள் போடப்பட்டன வகையான கிட்டத்தட்ட நிலநடுக்கத்தை அங்கே இருந்த மனிதர்கள் உணர்ந்தார்கள் அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ பெரிய இராணுவ கிடங்கு என்பது அழிக்கப்பட்டது ஈரான் நாட்டுக்கு எதிராக இஸ்ரேல் நாட்டவர்கள் இல்லாட்டி இஸ்ரேலில் இருக்கும் பல அதிகாரிகள் ஒன்றிணைந்து ஒரு பிரஸ் மீட் ஆப்பிளுக்கு இந்த ஐபோனை எப்படி டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களோ இல்லாட்டி பிரம்மாண்டமாக ஒரு இசை நிகழ்ச்சி எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி எல்லா மீடியாவும் வர வச்சு மிகப்பெரிய ஆதாரங்கள் எல்லாமே காண்பிக்கப்படுகின்றன அந்த ஆதாரத்தில் அவங்க என்ன சொன்னாங்க இரண்டாயிரத்தி மூணுல இருந்து இரண்டாயிரத்தி பதினஞ்சு வரை ஈரான் அப்படிங்கிற நாடு தன்னுடைய அணு ஆயுதங்களை சோதித்து பார்த்தது அதுக்கான ப்ரூஃபை நாங்கள் அங்கிருந்து திருடிட்டோம் இல்லாட்டி எங்களுடைய இந்த இன்டெலிஜென்ஸ் ஏஜென்ட்ஸ் அங்கிருந்து எடுத்துட்டாங்க அந்த ப்ரூஃபை நீங்க பாருங்க இந்த ப்ரூஃபை நீங்கள் பார்த்த பிறகு இரண்டாயிரத்தி பதினஞ்சில் ஈரான் கூட நீங்கள் போட்ட அணு ஆயுத ஒப்பந்தத்தை கண்டிப்பாக எல்லோரும் விலக்கிக் கொள்ள வேண்டும் அவங்க மீது போர் தொடுக்க வேண்டும் அவங்களுக்கு பொருளாதார தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இரண்டாயிரத்தி பதினெட்டு ஸ்டார்டிங்லேயே யார் சொல்றோம் நம்ம இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு சொல்லுது இது அன்னைக்கு கேட்ட ஒரு நாடு அமெரிக்கா மட்டும்தான் அமெரிக்கா சொல்லுது கண்டிப்பாக ஈரான் செஞ்சிருக்கான வாய்ப்பு இருக்கு நாடுகள் சீனாவா இருக்கட்டும் ரஷ்யாவா இருக்கட்டும் என்ன சொல்றாங்க நாங்க எங்களுடைய குழுவை ஈரானுக்கு அனுப்புறோம் அவங்க எந்த மாதிரி ரிப்போர்ட் தான் அதன்படிதான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய குழுவை எங்க அனுப்புறாங்க ஈரான் அனுப்புறாங்க பெரிய குற்றச்சாட்டு கண்டுபிடிக்கப்படவில்லை உடனே ரஷ்யா மீண்டும் ஒரு அறிவிப்பை கொடுக்குது பதினஞ்சுக்கு முன்னாடி அவங்க என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம் ஆனா இப்போது முற்றிலுமாக அதை அழித்து விட்டார்கள் அதற்கான ப்ரூஃபை ஈரான் சப்மிட் பண்ணிருச்சு சோ அவங்க நாட்டுல ஈரான் அப்படிங்கிற நாட்டுல உள்நாட்டுல நடந்த சில விஷயங்களை திரையில் வந்து காண்பிக்க வேண்டும் அப்படிங்கிற எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது இஸ்ரேல் சொல்வதற்கு நாங்கள் உடன்படவில்லை அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துட்டாங்க அதன் பிறகு தான் அமெரிக்கா தன்னிச்சையாக ஈரான் கூட போடப்பட்ட அந்த அணு ஆயுத ஒப்பந்தத்திலிருந்து வெளி வந்து இப்போது மிகப்பெரிய ஒரு பொருளாதார தடை எல்லாமே யார் விதிச்சிருக்கா அமெரிக்கா அப்படிங்கிற நாடு விதிச்சிருக்கு சிரியா அப்படிங்கிற நாடு லெபனன் அப்படிங்கிற நாடு இந்த இரண்டு நாடுகளிலும் ஈரான் இல்லாட்டி இஸ்லாம் இந்த இயக்கத்தை சேர்ந்த யாருமே இருக்கக்கூடாது அப்படிங்கறத யார் விரும்புறா இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு விரும்புது இதற்கான காரணம் என்ன சிரியாவை இல்லாட்டி லெபனனை இந்த இஸ்ரேல் இவ்வளவு கண்ணியாக கவனிப்பதற்கான காரணங்கள் என்ன ஈராக் அப்படிங்கிற ஒரு நாட்டை சதா ஆண்ட போது இஸ்ரேல் அப்படிங்கிற நாட்டுக்கு பிரச்சனை வராமல் இருந்ததா ஈராக்கின் உண்மையான வரலாறு என்ன எண்ணற்ற கேள்விகள் இப்போது உங்கள் மனதில் வந்திருக்கும் இதற்கான விடை மிக விரைவில் தமிழ் பட்சம் சார்பாக பதிவு செய்யப்படும் வழக்கம் போல இந்த ஒரு பதிவு எப்படி இருந்துச்சு இதுல நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க இதெல்லாம் பத்தி நீங்க ரிசர்ச் பண்ணி பாருங்க இப்போ நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல போறேன் ஈரான் அப்படிங்கிற ஒரு நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற விமானங்கள் எல்லாமே ரஷ்யாவிடம் இருந்து வாங்கப்பட்டது குறிப்பா சொல்லணும் எஸ்யூ இருபத்தி நாலு போன்ற விமானங்களை சொல்லலாம் இந்த மிக் இருபத்தி ஒன்பது அப்படிங்கிற விமானம் ரொம்பவே அட்வான்ஸ்டான விமானம் எஃப் சிக்ஸ்டீன் இப்படி அமெரிக்க விமானத்தை கூட இதனால் சுட்டி வீழ்த்த முடியும் அப்படின்னு சொன்ன உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல அமெரிக்கா அப்படிங்கிற நாடு ரஷ்யா கூட தனது எதிரியான ரஷ்யா கூட ரொம்ப பெரிய பணத்தை கொடுத்து அதிக அளவு பணத்தை முதலீடு செஞ்சு மிக் இருபத்தி ஒன்பது எஸ் அப்படிங்கிற அந்த விமானத்தின் அட்வான்ஸ் வேர்ஷன் இல்லாமல் கொஞ்சம் லோவா இருக்கிற இருபத்தி ஓரு ராணுவ விமானங்களை வாங்குகிறது இந்த இருபத்தி ஒரு ராணுவ விமானங்களில் ஆறு விமானங்கள் ஏ வகையும் ஒரே ஒரு விமானம் பி வகையும் சேர்ந்து இப்படி இருபத்தி ஓரு விமானங்களை வாங்கி அமெரிக்காவின் ராணுவ தளத்தில் நிப்பாட்டி இருக்கிறார்கள் அப்படிங்கிற வேறொரு உண்மையும் இருக்கு சோ மிக் இருபத்தி ஒன்பது அப்படிங்கிற விமானத்தை வைத்து ஈரான் அமெரிக்கா மீது தாக்குதல் தொடுத்தால் அதற்கு எதிராக உருவாக்கப்பட்ட ஒரு விமானம் தான் எஃப் முப்பத்தஞ்சு அப்படிங்கிற விமானம் இந்த எஃப் முப்பத்தஞ்சு அப்படிங்கிற விமானம் இன்றளவும் எந்த ஒரு போரிலும் பயன்படுத்தப்படாமல் ரொம்ப சீக்கிரட்டா அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு நாடு வச்சிட்டு இருக்கு இதே ஒரு விமானங்கள் யார் டீம் இருக்கு எஃப் பிப்டீனா இருக்கட்டும் சிக்ஸ்டீனா இருக்கட்டும் இஸ்ரேல் டீம் இருக்கு அவங்க கிட்டம் எஃப் டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற விமானத்தை அமெரிக்கா கொடுத்ததாக சில செய்திகள் சொல்லுகின்றன ஸோ ஒட்டுமொத்தமாக மொத்தமாக ஈரான்கிட்ட இருக்கிற ஆயுதங்களை அதை மறிகடப்பதற்கான இல்லாட்டை அதை அழிப்பதற்கான எல்லா ஆயுதங்களும் அமெரிக்காவிடமும் இஸ்ரேலிடமும் இருக்கிறது உலக செய்திகள் உலக வரலாறு உலகத்தில் நடக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் இதை கேட்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆனால் இன்னும் ஆழமா போக போக நிறைய நாடுகள் இதுக்கு பின்னாடி இருக்கிறது நமக்கு நல்லா தெரியும் குறிப்பா ஈராக் அப்படிங்கிற ஒரு நாட்டை பற்றி நிறையவே நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியதாக இருக்கிறது உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இங்கே பதிவு பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை வாசிக்கும் போது தான் நான் இவ்வளோ எஃபோர்ட் போடுறதுக்கு ஓகே இவங்க பார்க்குறாங்க இவங்களுக்கு புரியுது அப்படிங்கிறது எனக்கு தெரிய வரும் சோ உங்களுடைய கருத்தை என்றும் நான் எதிர்பார்க்கிறேன் எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள் தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தொழில்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்